உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதுதான். குரு பகவான் அதிசாரம், அதிசாரம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நவகிரகங்கள், கிரகங்கள் தங்களுடைய சுற்றுப்பாதையில், தங்களுடைய சுற்றுப்பயணத்தில் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தங்களுடைய பயணத்தில் அதிவேகம் எடுப்பது அல்லது வேகம் எடுத்து கொஞ்சம் சற்றே முன்னோக்கி சென்று திரும்பவும் இயல்பு நிலைக்கு திரும்புவது. அப்போது ஸ்லோவாக போயிட்டு இருக்கிற பிளானட்ல கிராஜுவலாக நார்மல் ஸ்பீடில் போயிட்டு இருக்கிற ஒரு கிரகம் கொஞ்சம் அதிவேகம் எடுத்து கொஞ்சம் முன்னோக்கி செல்லுமே ஆனால் அதுவே அதிசாரம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படியாக உங்களுடைய ராசிநாதன், உங்கள் ராசிக்கு 10க்கும் 1க்கும் உடையவன் உங்களுடைய ராசிநாதன் என்று வர்ணிக்கப்படுகின்ற குரு பகவான், முழுமையான சுபத்துவம் பெற்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிற்கு அதிசாரம் வருகிறார். அப்போ இது என்றைக்கு நிகழுது அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, ஏப்ரல் 5ஆம் தேதி 1:09 நடைபெறுகிறது. அன்பு மீனராசி நேயர்களே, ஏப்ரல் 5ஆம் தேதி தொடங்குகின்ற இந்த அதிசாரம் ஜூன் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அது நாள் வரையில் கும்பத்தில் அவர் முன்னோக்கிய பயணம் அதிசார பயணமாகவே தன்னுடைய டிராவலை எடுத்துக்கிறாரு. அப்போ ஏப்ரல் 5ஆம் தேதியிலிருந்து ஜூன் 16ஆம் தேதி வரையில் கிட்டத்தட்ட 2.5 மாதம் 72 நாட்கள் 72 நாட்கள் அந்த கும்பத்தில் அவர் அதிசாரம் பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த காலகட்டத்தில் மீனராசிக்கு ஏதேனும் நன்மை நடக்குமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. அதற்கான பலன்களை தான் பார்க்க இருக்கு. அப்போது குரு வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் அங்கேருந்து எதெல்லாம் பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டை பார்க்கிறார், உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, அதே போல் உங்கள் ராசிக்கு 8ஆவது பாவத்தை பார்க்கிறார். அப்போது 4, 6, 8 ஆகிய 3 பாவங்களை குரு பகவான் பார்க்கிறார். அப்போ 6, 8 பார்க்கிறார் அப்படின்னு சொல்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுக்கு மறைமுக பிரச்சனைகள் இருக்குமே ஆனால், வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில மனக்கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகும் மீனராசி அன்பர்களே. 6, 8 சம்பந்தப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, நோய் சம்பந்தப்பட்டது, எதிரிகள் சம்பந்தப்பட்டது, சண்டை சச்சரவுகள் சம்பந்தப்பட்ட கேசஸ் சம்பந்தப்பட்டது, அதாவது வம்பு வழக்குகள் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே போல் மந்திர மாந்திரிகள் இடுதோஷங்கள் தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, வைப்பு தோஷங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரியான மறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் மீனராசி அன்பர்களே, இந்த பிரச்சனைகள் எல்லாம், மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பை இந்த அதிசார குரு ஏற்படுத்தி தருகிறார். சரி, தொழில்துறை எப்படி இருக்கும், வர்த்தகம் எப்படி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? தொழில்துறையை பொறுத்தவரை சிறப்பானதாகவே இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், உங்களுடைய அன்றாட பிசினஸ் டெய்லி பிசினஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ தொடர்ந்து மீனராசி அன்பர்களை பார்த்தா வெளியிலிருந்து பார்க்கும்போது நல்லா சௌரியமாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் சனி கிடையாது, ராகுகேதுடைய தொடர்புகள் கிடையாது, எந்த அசுபகிரகத்துடைய தொடர்பும் கிடையாது, 8ஆம் சனி அர்த்தாஷ்டம் சனி எதுவுமே கிடையாது. ஆனால் மீனராசி சூப்பராக இருக்காங்க அப்படின்னு தான் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில் மந்தமானதாகவே இருந்திருக்கும், இதுதான் உண்மை. அப்போ இந்த தொழில் மந்தமாக இருக்கக்கூடிய தொழில் முன்னேற்றம் அடையுமா அப்படின்னு கேட்டால், இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே என்னதான் ஒரு விரயஸ்தானத்துக்கு வந்தாலும், உங்களுடைய ராசிநாதன் விரயஸ்தானத்துக்கு வந்தாலும் 6, 8 சந்திக்கிற பொழுது, அதே இடத்துல 4ஆம் வீட்டை சந்திக்கின்ற பொழுது, நிச்சயமாக மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய குழப்பங்கள் விலகும். உங்கள் மனசில் இருந்து வரக்கூடிய மனக்குழப்பங்கள், மன சந்தேகங்கள், மன சங்கடங்கள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள், அக்கம் பக்கத்தில் இருக்கிற தொழில் போட்டிகள், எதிரிகள், இது எல்லாமே குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே போல் நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், அது வந்து கம்பெனி ஆனாலும் சரிதான், ஆஃபீஸ் ஆனாலும் சரிதான், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் ஆனாலும் சரிதான், அல்லது வந்து சூப்பர் மார்க்கெட் ஆகட்டும், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆகட்டும், கோல்டு பிஸ்னஸ் ஆகட்டும், ஷோரூம்ஸ் நம்ம ஷோரூம் வச்சு நடத்தக்கூடியவங்களாகட்டும், அதே போல் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டாக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ், ஹெல்த் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, ஃபார்மா, மார்க்கெட்டிங், நீங்கள் எந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் தொழிலில் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய ஒரு ஸ்லோவான ஒரு சுச்சுவேஷன், ஒரு மந்த நிலை, ஒரு தேக்க நிலை,
எதுவுமே கொஞ்சம் டெவலப் ஆக மாட்டேங்குது, ஒரு இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் அந்த அந்த தடைகள் விலகுவதற்கான வாய்ப்பை இந்த குரு பகவானுடைய அதிசாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. அப்போ பிசினஸ் வந்து நல்ல முறையில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு மீனராசி அன்பர்களே. அதே சமயத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அதே போல் அவங்களோட மறைவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ரகசியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், கணவன் மனைவி சம்பந்தப்பட்டது, குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்டது, உங்களுடைய பேலன்ஸ் சம்பந்தப்பட்டது, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டும். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும். ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டிராவல்ஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பொறுத்தவரையிலும் மீனராசி பயணத்தை தான் மேற்கொள்கிறார் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆர்டர்ஸ், அது பையருடைய ப்ராப்ளமாக இருக்கலாம், அல்லது வந்து உங்களுடைய பேமெண்ட்டாக இருக்கலாம், ஸோ எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அதே போல் தாங்க கார்கோ பிஸ்னஸ் ஆகட்டும், அதே போல் டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும், நிச்சயமாக அதெல்லாம் கூட உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அரசியலை சார்ந்த மீனராசி அன்பர்களே. இந்த மீன அரசியலை பொறுத்தவரையில் கொஞ்சம் பொறுமையாக கையாள வேண்டும். இந்த எலெக்ஷன் முடியட்டும், எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் அது முடிவுகளை தெரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றாற்போல் நீங்கள் உங்களோட முடிவுகளை மாற்றிக்கொள்வது சிறப்பை தரும். காரணம் என்னென்னா, 12 வந்திருக்கக்கூடிய குரு லாபஸ்தானத்திலிருந்து விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய குருவால் செலவீனங்கள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. அப்படி செலவே இல்லை அப்படின்னாலும் மந்த நிலை இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அரசியலை பொறுத்தவரையில் காத்திருப்பது சிறப்பை தரும், செலவுகளை குறைப்பது மகிழ்ச்சியை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையை பொறுத்தவரையில் மீனராசி அவர்களே சிறப்பானதாகவே இருக்கும். காரணம், உங்களுடைய 4 உங்கள் ராசிக்கு 4 புதன் பகவானுடைய வீட்டை குரு பகவான் பார்ப்பதினாலே நிச்சயமாக இந்த சினிமா துறைக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதான் கலைத்துறையை சார்ந்தவர்கள், அதை குறிப்பாக சொல்லணுமாக்கா அந்த கேமராமேனாக இருக்கக்கூடியவங்க, ப்ளஸ் வந்து அந்த ஆர்ட் வரையக்கூடியவர்கள், அந்த ஒர்க் பண்ணக்கூடியவங்க, எடிட்டிங் சம்மந்தப்பட்டது, அந்த கலைகள் சம்மந்தப்பட்ட வேலைகள், மேக்கப் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி அந்த பிஸ்னஸ் இருக்கக்கூடிய அந்த தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். சினிமா துறையை பொறுத்தவரையில் ஓவராலாக ஒரு நல்ல ஒரு 60-70% நன்மைகள் இந்த குருவுடைய அதிசாரத்தாலே நடைபெற இருக்கின்றது. காத்திருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இவங்கெல்லாம் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக இந்த டெண்டர் பிஸ்னஸ் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், பில்டர்ஸ் ஆகட்டும், அதே போல் ப்ளூ மெட்டல்ஸ் ஆகட்டும், இதெல்லாமே ஒரு ரீஆக்டிவேட் பண்ணக்கூடிய மாதமாக இந்த குருவுடைய அதிசாரம் இருக்கும். உங்களுக்கு தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழிலில் இருந்து வரக்கூடிய எதிரிகள், அதே போல் மறைமுக எதிரிகள், மறைமுக பிரச்சனைகள், இதே இடுதோஷங்கள், அதாவது இடதோஷங்கள், இடுதோஷங்கள் எதுவாக இருக்குமே ஆனாலும் குருவுடைய பார்வையினால் அவையெல்லாம் அடிபட்டு போகும். ஸோ நீங்கள் உரிய பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே. ஆனால் நிச்சயமாக இந்த பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் மீன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனியார் வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அரசாங்க வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை, வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எந்த ஜாபாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்பை பொறுத்தவரையில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும், சின்ன சின்ன தொழில் போட்டிகள் இருக்கும், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களை வந்து ஒரு எதிரியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆகையினால வேலை செய்கிற இடத்துல கவனமாக இருங்க. அக்கம்பக்கத்தில் பழகக்கூடிய இடத்துல, சொசைட்டியில் ஜாப் பண்ணுற இடத்துல, ஹையர் ஆஃபீஸரில், எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதும் மனுசரித்து செல்வதும் உங்கள் வேலைக்கு சிறப்பாக பாதுகாப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, எஜுகேஷன், மேரேஜ் ப்ளஸ் வந்து சைல்டு, குழந்தை பாக்கியம். ஸோ இந்த 4 ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கல்வியை பொறுத்தவரை சிறந்து விளங்குவீர்கள். கல்வியில் எந்த குறையும் இருக்காது, நல்லா முன்னேற்றங்கள். ஏன்னா 4 வீட்டை உங்கள் குரு பார்க்குறார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா திருமண யோகம், திருமண யோகத்துக்கு காத்திருக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். அதே போல் தான் குழந்தை பாக்கியம், அதுக்கும் உரிய பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியாக ஃபேமிலியை பொறுத்தவரை சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் பிரிஞ்சு வெளியில் போகிற மாதிரி, நீங்கள் ஊரை விட்டு நீங்கள் வெளியூர் வந்து தங்கியிருக்கிற மாதிரி தான் சிறப்பை தரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் தொலைவில் இருந்தீங்கன்னாக்கா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உறவு முறைகளில் சுமூகமானதாக இருக்கும்.
அதுக்கு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமான விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் மீனராசி அன்பர்களே அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்தே மீனராசிக்கு இந்த கணவன் மனைவிக்கு நேரங்கள் சரியில்லை, நேரங்காலங்கள் சரியில்லை. அதனால் யார் தவறு செய்திருந்தாலும் காத்திருக்காமல் உடனே ஒரு சாரி கேட்டு மன்னிப்பு கேட்டு மீண்டும் சேருவதுதான் சிறப்பை தரும். அப்படி பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த அதிச்சாறு குரு அதுக்கு உங்களுக்கு வழித்துணை வருகிறார். ஆக எப்படி பார்த்தாலும் மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு 50% அளவுக்கு இந்த அதிச்சார குரு நன்மையை செய்ய இருக்கிறார். அப்போ மேற்கொண்டு சுப பலன்களை தர வேண்டும் என்று சொன்னால் இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த குரு பகவானுக்கான தேவையான பிராயசித்த பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும். அது எப்படி சாமி நான் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை. ஸோ அன்றைய தினம் உலகெங்கும் வாழக்கூடிய உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்களுக்கு மீனராசி அன்பர்கள் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக மீனராசி அன்பர்களுக்காக குருவுடைய அதிச்சார பிராயச்சித்த பரிகார ஹோமம் ஒன்று நடைபெறுகிறது. ஸோ இந்த குருவுடைய பலன்கள், நற்பலன்கள், சுப பலன்கள் மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நீங்கள் எந்த பிசினஸ் பண்ணாலும் சரிதான், அது தொழிலாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்டரி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வம்பு வழக்குகளாக இருக்கலாம், கடன் சுமைகளாக இருக்கலாம், ஃபேமிலி சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஸோ திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியம், ஆரோக்கியம், அந்த மாதிரி நீங்கள் வேலை வாய்ப்புகள், எந்த ஸ்ட்ரகிளிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கஷ்டமாக இருந்தது, மன சங்கடங்கள், மன சந்தேகங்கள், மனசில் இருக்கக்கூடிய பயம், ஸோ இது எல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ உங்களுடைய பிரார்த்தனை எதுவே ஆனாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம் உங்களுக்கு சுப பலங்கள் தர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இந்த ஹோமத்தில் நீங்கள் இருக்கும் இடத்துலருந்தே கலந்துக வேண்டும் அப்படின்னு நீங்கள் விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரையோ அல்லது உங்கள் கம்பெனி பேரோ உங்கள் ஆஃபீஸ் பேரையோ அதை பதிவு பண்ணிவிட்டு அதுக்கான கட்டணத்தை செலுத்தி இந்த குருவுடைய அதிச்சார பிராயசித்த ஹோமத்தில் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள குரு பகவானுடைய பெரும் அருளையும் சுப பலன்களையும் நீங்கள் பெற வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஹாரோஸ்கோப் அது சம்பந்தமான சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறோம், ஜாதகம் பார்த்து உங்களுக்கு பலன் சொல்கிறோம், உங்களுக்கு எதிர்காலத்துக்கு தேவையான வழிகள் காட்டுறோம், சரியான வழிகாட்டுறோம். ஸோ அந்த சர்வீஸ் மட்டும் அல்லாது, ஜாதகம் சார்ந்து மட்டும் அல்லாது, உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் உங்களுக்கு தேவையான பரிகாரங்கள், அது எந்த விதமான பரிகாரங்களாக இருக்கலாம், ஹோமங்களாக இருக்கலாம், ஆலய வழிபாடுகளாக இருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கனடாவில் இருக்காரு, திருநள்ளாறு கோவிலில் ஒரு பூஜை பண்ணணும், அல்லது வந்து ராமேஸ்வரில் தலதோகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது விருப்பப்படுவீர்களே ஆனால், ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எப்பேற்பட்ட பரிகாரங்களாக இருந்தாலும் நாங்கள் இங்கே உட்கார்ந்த இடத்துல இது ஆன்லைனில் உங்களுக்கு அதை நாங்கள் செய்து காட்டுகிறோம். ஸோ நாங்கள் அந்த பரிகார ஹோமங்களும் பரிகார பூஜைகளும் சர்வீஸ் பண்ணுறோம். அதை விட பெஸ்ட் இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஆலய கும்பாபிஷேகங்கள், உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை ஆலயங்களுக்கும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிகவும் சீரும் சிறப்பமாக நடத்தி தருகிறோம். அதே போல் எல்லா விதமான ஹோமங்கள், திருமணங்கள், நிச்சயதார்த்தம், ஸோ எல்லாம் அந்த மாதிரி சர்வீஸும் நல்லாவே செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ தேவையுடைய அன்பர்கள் நிச்சயமாக அந்த கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுக்கான அதைவிட இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலே ஆலய கும்பாபிஷேகம் பண்ணுறோம், பரிகாரங்கள் பண்ணுறோம், திருமணங்கள் நடத்துகிறோம், இது எல்லாமே ஓகே தான். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய வாழ்நாள் லட்சியமாக உள்ளது. இந்த ஆலயம் கட்டுவதற்காக இடம் தேடிக்கிட்டு இருக்கோம். ட்ரஸ்ட், வாராகி ட்ரஸ்ட், அது அந்த ட்ரஸ்ட்டுக்காக வாராகி ஆலயம், வாராகி பீடம் கட்டுவதற்கும் சிவசக்தி பீடம் கட்டுவதற்கும் இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உலகெங்கும் வாழக்கூடிய அட்லன்ஸ் டிவி நேயர்களே, உங்களுக்கு அந்த ஆலயம் நீங்கள் தரக்கூடிய இடத்துல அமையுமே ஆனால், வாராகி அந்த இடத்தை தேர்ந்தெடுப்பாளே ஆனால், நிச்சயமாக பூர்வ புண்ணியம் 7 தலைமுறைக்கும் உங்களை அது காக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, அதி விரைவில் வாராகி அம்மனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாராகி ஈசநேசன் சுவாமிகள். நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.